நடமாடும் ரேஷன் கடை திறப்பதற்குரிய பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் கிராமத்தில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு மருத்துவ முகாமை தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். பின்னர் பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகளை அவர் வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காமராஜ், இந்திய அளவில் தமிழகத்தில்தான் அதிகமானோருக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், கடந்த 6ஆம் தேதி சுமார் 62,000 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், இதனால் கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து குணமடைந்து செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இ பாஸ் வழங்குவதில் உள்ள நடைமுறை பிரச்சினைகளை எளிமையாக்குவதற்கு ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவுடன் மேலும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் இ பாஸ் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்க முடியாத இடங்களில் நடமாடும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றும், அதற்குரிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்த உணவுத்துறை அமைச்சர், மும்மொழி கொள்கை நாடு முழுவதும் இருந்தபோதும் அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் வழிகளை பின்பற்றி தமிழகத்தில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்றும், இதுவே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்தியாவிலேயே வந்து டெஸ்ட்டு கூட எடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நேற்றுக்கு மட்டும் 62,000 டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் 50,000 மேலே வந்து டெஸ்ட்டு வேறு எந்த மாநிலத்திலும் எடுக்கப்படவில்லை. எனவே டெஸ்ட்டு கூடுதலாக எடுப்பதனால் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. எண்ணிக்கை கூடுதல் என்பது கணக்கல்ல, எண்ணிக்கை யாரெல்லாம் வந்து கொரோனா தொற்றில் அனுமதிக்கப்படுகிறார்களோ மருத்துவமனைகளில், அவர்கள் குணமடைந்து வீடுகளுக்கு செல்கிற எண்ணிக்கை கூடுதலாக கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேற்றைய தினம் தெளிவாக அறிவித்து விட்டார்கள், இ பாஸ் நடைமுறையை வந்து எளிமைப்படுத்த வேண்டும். அதற்காக ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நேற்றைக்கும் ஒரு குழு அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எளிமைப்படுத்துவதற்காகத்தான். எளிதில் விரைவில் மக்கள் வந்து எளிதில் பொருட்களை பெற்றுக்கொள்கிற அளவில் சில இடங்களில், அதாவது பகுதி நேர கடைகள் திறக்க முடியாத இடங்களில் நடமாடும் நியாய விலைக் கடைகளை திறப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள். அந்த தினம் திறந்து வைப்பதற்குரிய வேலைகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.